மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். கோபுரம் டிவி .com நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மகா பெரியவருடைய தெய்வத்தின் குரல் இதிலே இந்த நிகழ்ச்சியிலே நாம் மகா பெரியவருடைய உபதேசங்களை மட்டுமன்றி மகா பெரியவருடைய அற்புதங்களையும் நாம் இதிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே ஒரு அற்புதத்தை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியிலே பார்க்க போகும் ஒரு நிகழ்ச்சி ஒரு வினோதமான ஒரு மகா பெரியவருடைய விளையாட்டுன்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு நிகழ்ச்சி மகா பெரியவருடைய ஃபாலோவர்ஸ்ன்னு இன்றைக்கி இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ மகா பெரியவருடைய கொள்கைகளை பின்பற்றி மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற சில குடும்பங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன. ஏன்னா மகா பெரியவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கார். இது வந்து பட்டுப்புடவை கட்டக்கூடாதுன்னு மகா பெரியவர் ஒன்று சொல்லியிருக்கார். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏன் அப்படின்னு சொன்னால் இதோட பேசிக் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவ காருண்யம், அதாவது எந்த ஜீவனையும் அழிக்கக்கூடாது, அந்த அழிவிலிருந்து நமக்கு சுகம் கிடைக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவ காருண்யம் அப்படின்னா வள்ளலாரு எதா சொல்லியிருக்காங்க, ஒரு ஜீவனை அழித்து அதிலிருந்து வர பொருளையோ இதையோ நாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல வந்து மகா பெரியவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதுபடி அவர் சொன்னது தான் இந்த பட்டுப்புடவை கட்டக்கூடாதுன்னு. ஏன்னா இந்த பட்டுப்புடவை தயாராகிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை அழித்து இந்த பட்டுப்புடவை தயார் பண்ணுறாங்க. அது வேண்டான்னு சொன்னார் மகா பெரியவர். இன்னொரு விஷயம் சொல்கிறார், வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சாப்பாடை வேஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். இது பல இடங்களில் மகா பெரியவர் சொன்னது உண்டு. அது மாதிரி மகா பெரியவர் இந்த பிடியரசு திட்டம் நிறைய, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் விவரமாக. மகா பெரியவருடைய கொள்கைகளை மட்டுமே பின்பற்றி வாழ்கின்ற குடும்பங்கள் பலவும் இன்று உண்டு, இன்றைக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட குடும்பங்களிலே ஒன்று ஒரு நண்பருடைய குடும்பம். அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா, அவங்க தாத்தா, பெரியப்பா, அத்தனை பேரும் மகா பெரியவருடைய பக்தர்கள். அதாவது எது நடந்தாலும் மகா பெரியவர் தான். என்ன ஒரு 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 வேஷ்டி வாங்கினாலும் ஒரு துண்டு வாங்கினாலும் மகா பெரியவரோட அனுமதி இல்லாமல் வாங்க மாட்டோம், அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மகா பெரியவர் சொன்ன இந்த அவருடைய உபதேசங்களில் ஒரு முக்கியமான உபதேசம் ஒன்று உண்டு. கடல் கடந்து ரொம்ப வேற அத்தியாவசியமாக வேற வழி இல்லை அப்படின்னா பிராமணர்கள் கடல் கடக்கலாம் என்று மகா பெரியவர் சொன்னார். அவர் இதுவரையும் கடல் கடந்ததில்லை, அவர் கடல் கடந்து போனதில்லை மகா பெரியவர். ஏன்னா அது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது தர்மசாஸ்திரத்திற்கு விரோதமானது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி அதை நம்ம யாராலையும் கடைபிடிக்க முடியல, முடியாது. ஏன்னா இப்போது இந்த வேலை நிர்பந்தம், ஃபேமிலி காப்பாற்றணும், இதை மாதிரியான ஒரு நிர்பந்தங்கள் இருக்கும்போது நான் ஃபாரின் போக முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வீட்டில் இருக்க முடியாது. அதை மகா பெரியவரே பின்னால் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு இந்த குடும்பம் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வேறு வழி இல்லை, ஒரு பெரிய ஜீவனத்திற்கு ஒரு நல்ல வேலை ஃபாரினில் கிடைக்கிறது. அவங்க அப்பாலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க, என்னடா இது ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கேன், பையன் அனுப்புறதா வேண்டாமா, சரி இது எதுக்கு நம்ம கொம்பு, நமக்கு எதுவாக இருந்தாலும் மகா பெரியவர் தான், அதனால் மகா பெரியவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னும்போது மகா பெரியவர் ஒன்றுமே சொல்லலையாம், சிரிச்சுனே இருந்தானா. இவாளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி எதுக்கு மகா பெரியவர் சிரிக்கிறா அப்படின்னு. அது ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லிட்டா ஒன்று சொல்லிடணும், இல்லை திட்டிடணும், எதுவுமே பண்ணாமல் மகா பெரியவா பேசாமல் அமைதியாக சிரிக்கிறா. சரி உன் ஜீவனத்துக்கு அது தேவை, சந்தோஷமாக போயிட்டு வான்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறார். அவ்வளோதான், இது போகணும். அவளுக்கு சொன்ன உடனே நமஸ்காரம் பண்ணால் பெரியவாள்கிட்ட பிரசாதம்லாம் வாங்கிண்டா ஒரு கிளம்பியாச்சு, அந்த பையன் ஃபாரின் கிளம்பியாச்சு. ஆனால் கிளம்பும்போது மகா பெரியவர் என்ன பண்ணுறார், அவன் பெரியவாள்லாம் போயாச்சு, அந்த பையனை நிறுத்துறார் மகா பெரியவர், நீ மட்டும் வாடான்னார். இந்த பையனுக்கு ஒரே அவள் போனவா அப்படி அபவுட் நினைக்கிறா, இந்த பையனை மட்டும் வர சொல்கிறார். பெரியவா சொன்னால் அந்த கட்டளை மீற முடியாது. அந்த பையன் ஓடி வரான் மகா பெரியவாள்கிட்ட, சொல்லுங்கள் பெரியவா அப்படின்னு சொல்கிறான். அவனும் ரொம்ப பக்தி, அவன் சின்ன பையனாக இருந்தாலும் ரொம்ப பக்தி. சொல்லுங்கள் பெரியவா, நான் நீ கடல் கடந்து போனாலும் உன்னோட சந்தியாவந்தனம், உன்னோட நம்மளோட இந்த மத சமாச்சாரங்கள் எதையும் நீ விட்டுடக்கூடாது, நீ அதை ஃபாலோ பண்ணின்று நல்லா சம்பாதி
நல்ல க்ஷேமமாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இது வந்து அந்த பையனுக்கு இந்த பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சு போச்சு. ஊருக்கு போகிறான், நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலை, எக்கச்சக்கமாக சம்பாதிக்கிறான். ஆனால் தன்னுடைய இந்த நித்திய கர்மானுஷ்டானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சந்தியாதனம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, தொடர்ந்து அதை அவன் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போது நல்ல செட்டில் ஆகி ஒரு நல்ல அந்த அந்த கம்பெனியில் ஒரு ஒரு முக்கியமான பதவிக்கு அவன் வரான். அதை அவனுக்கு அந்த ஆர்டர் வந்திருக்கு. வந்தவொடனே அவனுக்கு என்ன ஒரு ஆசை, முதல்ல பணியாளாக தான் வேலைக்கு சேர்ந்தான், இப்போது அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை கமாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு போஸ்ட்டு அவனுக்கு அந்த கம்பெனியில் வருது மகா பெரியவரோட ஆசீர்வாதத்தினால. இந்த போஸ்ட் வந்தவொடனே அவனுக்கு என்ன ஒரு ஆசை வருது அப்படின்னா, வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அந்த ஆசை இல்லை அவனுக்கு. அவன் என்ன தெரியுமா ஆசைப்பட்டான், மகா பெரியவாளை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணணும் இந்த போஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி. அவருக்கு ஏதாவது நம்ம இந்த சம்பாத்தியத்தில் அவருக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் லீவு கேட்குறான். இதை மாதிரி நான் போயிட்டு வந்துடுறேன், வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றான். அவன் ஏற்கனவே அவனோட வேலையெல்லாம் பிடிச்சி போயிருந்ததுனால அவங்க ஆஃபீஸில் வந்து அவனுக்கு மறுப்பு யாரும் சொல்லலை. சந்தோஷமாக போயிட்டு வா, போயிட்டு வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெரிய பதவியெல்லாம் அவன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டு நேராக ஓடி வரான் காஞ்சிபுரம் இடத்துக்கு. மகாபெரியவர் உட்காந்துருக்கார். மகாபெரியவர் இப்போ பாருங்க, அவர் வந்து மனதை படிப்பவர். மகான்கள் எல்லாமே மனதை படிப்பவர்கள். உன் மனசில் என்ன இருக்குன்னு அவங்க படிச்சுருவாங்க, ஒன்றை ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க அவங்க. இப்போது இவன் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன ஒரு சபதம் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட்டில் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு மகா பெரியவரை பார்க்குற வரைக்கும் எதுவும் சாப்பிட்றதில்ல அப்படின்னு ஒரு விரதத்தை எடுத்துக்கிறான். இப்போ மகா பெரியவரை பார்க்க போகிறான். ஒரு சுவையான சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம், அதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். ஓம் சங்கராய நமஹ. மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.